வரவேற்பு நிகழ்ச்சியில மணப்பெண் ஆட்டம் போட்டதால மாப்பிள்ளை தாக்கியதாக கூறி மாப்பிள்ளையை மாற்றிய விவகாரத்துல நிச்சயிக்கப்பட்ட மணமகன் வரதட்சணை கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக புது பெண் காவல் நிலையத்துல புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த பெரிய காட்டுப்பாளையம் ஊரை சேர்ந்த ஸ்ரீதருக்கும் பன்ருட்டியை சேர்ந்த ஜெயசந்தியா என்பவருக்கும் இரு வீட்டார் சம்மதத்தோடு நிச்சயம் செய்து திருமண நாள் குறிக்கப்பட்டது. அதன் பேர்ல நேற்று முன்தினம் காடாம் புலியூரில் உள்ள திருமண மண்டபத்தில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது டிஜே இசை நிகழ்ச்சிக்கு மணப்பெண் ஜெயசந்தியா உறவினர்களுடன் நடனமாடி இருக்காங்க. அப்போது உறவுக்காரர் ஒருவர் மணப்பெண் தோளில் கை போட்டு ஆடினாரு. இதனால மாப்பிள்ளை கோபமடைஞ்சிருக்காரு. ஓங்கி மணப்பெண்ணை கன்னத்துல அறைந்திருக்காரு. இதனால திருமண வீடே பெரும் பரபரப்பாகுது. மாப்பிள்ளை அடித்ததாக கூறி மணப்பெண் திருமணத்தை நிறுத்தியிருக்காங்க. அதே முகூர்த்தத்தில் உறவினர் அதாவது முறை மாமனுடன் பன்ருட்டி திருவதிகை வீரட்டானேஸ்வர திருக்கோவில் ஜெயசந்தியாவிற்கு திருமணம் நடைபெற்றது. இதனால ஆத்திரமடைந்த மணமகன் ஸ்ரீதர் பன்ருட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஜெயசந்தியா வீட்டார் தனக்கு 7 லட்சம் நஷ்டஈடு வழங்க வேண்டும் அப்படின்னு புகார் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில இன்று திடீரென மணப்பெண் ஜெயசந்தியா பன்ருட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்காங்க. அதுல அவங்க கூறுகையில வரவேற்பு நிகழ்ச்சியின் போது மணமகன் ஸ்ரீதர் குடிபோதையில தன்னை தாக்கியதாகவும் கார் மற்றும் 50 பவுன் வரதட்சணையாக கொடுத்தால் மட்டுமே மறுநாள் காலை குறித்த முகூர்த்த நேரத்தில் தாலி கட்டுவேன் என மிரட்டியதாக சொல்லியிருக்காங்க. என்னை தவிர வேறு யார் உன்னை கல்யாணம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீதர் தன்னை தாக்கியதாக ஜெயசந்தியா புகார் கொடுத்திருக்காங்க. இதைத் தொடர்ந்து இரு தரப்பினரையும் அழைத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இதில் உடன்பாடு ஏற்படாததுனால ஜெயசந்தியா தாம் நீதிமன்றத்தை நாடி தனக்கான நீதியை பெற்றுக் கொள்வதாக செய்தியாளர்களை சந்தித்த போது திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காங்க. ஜெயசந்தியா மேலதான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புறமான செய்தி வெளியாச்சு. இப்போது மாப்பிள்ளை வரதட்சணை கேட்டு அடித்ததாக இதனாலதான் திருமணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயசந்தியா தரப்பினர் தகவல் கொடுத்திருக்காங்க. இது ரெண்டும் எது சரி அப்படின்னு நீதிமன்றம் தான் முடிவு செய்யும். அது வரைக்கும் இந்த கதையில இருக்கக்கூடிய பின்புலம் நம்மளுக்கு தெரியாது. இவங்க ரெண்டு பேர்ல யார் மேல தப்பு இருந்திருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.